வரும் மறந்துவான் நண்பான் முன்னேறும் வேகத்திலே முழுகூட நேரத்திலே பாதை தரும் நடந்துவான் என் நண்பான் ஜாதி மதம் பார்க்காதே ஜாதகத்தை தூக்காதே உள்ளங்கை ரேகையிலே எதிர்காலம் தேடாதே சொன்னாரே நீயும் பொய்யா உன் கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா கவலை இங்கே பட்டம் இல்லேடா நண்பா வறுமை ஒடுமையே மூலையிலே வெட்டி வை கொஞ்சம் நஞ்சம் பயம் இருந்தால் கூடையிலே ஒட்டி வை நெடும் கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டி வை கண்ணீருக்கு காசு இல்லேடா நண்பா உன் கவலைக்கு இங்கே பட்டம் இல்லேடா நண்பா உயிர் நண்பா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வேலை தேடி லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடும் தங்கச்சிக்கு வேற அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன் வெரி குட் அதுக்கப்புறம் நானும் ஒரு நல்ல வசதியான இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டோட செட்டில் ஆகலாம் இருக்கேன் பரவாயில்லையே இப்பலாம் நான் பேப்பர்ல மணமகன் தேவை மட்டும் தான் படிக்கிறேன் இது கூட நல்ல ஐடியாவா தான் பாருங்க என்னடா ராஜா அப்புறம் ஏய் முருகா நல்லா இருக்கியா ஏய் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது என்ன சம்பந்தமே இல்லாம சைகை பண்றான் சாப்பாட்டுக்கு பதிலா சாம்பிராணி சாப்பிட்டியா அது இருக்கட்டும் வேலை தேடிட்டு இருந்தே எப்படி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சார் முட்டி முட்டி மோதி நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன் என்ன பிரபா எப்படி கலெக்டர் ஆயிருமா நான் தபாலி ஆயிருவேன் என்ன எதுக்கு டிரெஸ் எல்லாம் தட்டாச்சு சார் இந்த குறுக்கு ஒண்ணு சிகப்பா போடுவாங்க பாருங்க ஒரு பட்டை அதுக்குதான் செகநாள்ல ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் ரிட்டர்ட் ஆனாலும் வாங்கிட்டு போட மூதை வீண் இருக்கான் தவாலி அடுத்து கூட பரீட்சை எழுதணும் பா ஐயோ இது எவனுமே சொல்லல சும்மா சொன்னேன் ஓகே गाइस ஆல் தி பெஸ்ட் வரேன் see you யாரா இருக்கீங்க போய் போய் மாஸ்டர் வாயில ஊதுறது என்னடா லேடி சண்டா லேடி சண்டா ஏண்டா கலர் புள்ள ஒரு லெட்டர் கையில வச்சிட்டேவா தெரியுது கற்பனி படிப்பா பிரியமானவரே என்னை உங்களுக்கு தெரியாது உங்களை எனக்கு தெரியும் அதுதான் தவறாமல் படிக்கிறேனே உங்கள் கைமலர் உதிர்த்த கவிதைகளை ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல ஓராயிரம் முறைகள் வாசிக்கிறேன் என் சுவாசம் போல் அவற்றை நேசிக்கிறேன் எனக்குள் ஒரு புது உலகம் விரிகிறது கவிதை எழுதும் உங்கள் கை எனக்கு ஒரு கடிதம் எழுதாதா எதிர்பார்க்கிறேன் பிரியமுடன் உங்கள் கவிதை பெண் பிரபா அந்த கையெழுத்தை மட்டும் பாரு கையெழுத்தே இவ்வளவு அழகா இருந்தா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பான்னு நீயே யோசனை பண்ணி பாரு உன் கையெழுத்து கூட தான் அழகா இருக்கு அதுக்கு நீ கண்ணாடி போய் பாடுறா அழக பத்தி நீ பேசாத இந்த மூக்க மட்டும் 3 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கா ஐயா இந்த இன்சூர் பண்ண கம்பெனி பேர் என்னங்க அது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஐயோ எப்பவுமே இப்படிதான் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருப்பான் பிரபா பொண்ணு ரொம்ப சின்சியரா லெட்டர் போட்டிருக்கு பதில் எழுதுற கண்டிப்பா கண்டிப்பா பிரபா எழுதும் போது என்ன பத்தி ஒரு 1.5 வரி சேர்த்து எழுது பிளீஸ் ஹெல்ப் மீ நோ ஐ ஹெல்ப் யூ கம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லட்சுமி ஒண்ணு இது கழுத்துல போட்டுக்க இல்ல மூடி பீரோல எடுத்து வை எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கடை பரப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க இந்த நகையெல்லாம் போட்டு அழகு பாக்க இந்த புடவையெல்லாம் கட்டி கசக்கிறதுக்கு
நமக்கு ஒரு பொண்ணு இல்லையே நீ யோசிச்சிட்டு இருக்க. நீ வருத்தப்படுறது நியாயம்தான். என்ன கொஞ்சம் லேட்டா வருத்தப்படுற அவ்வளவுதான். போதுமே. உங்க ஜோக் நீங்க தான் சிரிச்சுக்கணும். கோச்சுக்காத. எங்க குடும்பத்திலே இது ஒரு வழக்கம். எங்க அப்பாவுக்கு நான் ஒரே புள்ள. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே புள்ள. அதே மாதிரி நமக்கும் பிரபா ஒரே புள்ளையா வந்து போறதா வீட்ல பொண்ணே பொறுக்கல. போயிட்டு போதே நம்ம வீட்டுக்கு ஒரு மருமக வராமையா போயிடுவா. அவளுக்கு இதெல்லாம் போட்டு அழுகு பாப்போம். அந்த மருமகளையே மகளா தெரிஞ்சுப்போமே. நினைக்கலாம். இத எல்லாத்தையும் எடுத்து உள்ள அடுக்குங்க. சரி. யாரு நானா? ஆமா. முகிலில்லாட ஊஞ்சல் கேட்டேன்